கிறிஸ்து இயேசுவுக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். கடவுள் இன்று நமக்கு கொடுக்கும் இறைவார்த்தை திருப்பாடல்கள் 119 அதிகாரம் 138 இறைவசனம். நீர் தந்த ஒழுங்குமுறைகள் நீதியானவை, அவை முற்றிலும் நம்பத்தக்கவை. முற்காலத்தில் சோதோம் குமரா நகரங்கள் இருந்த இடங்களில் அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. சுமார் 3700 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பழமையான நகரங்கள் இருந்த இடங்களில் மிகப்பெரிய வெப்ப விளைவு ஒன்று ஏற்பட்டது என்றும், அதன் காரணமாகவே அந்த நகரங்கள் அழிந்து சாம்பலாயின என்றும் ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. அந்த அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த ஆராய்ச்சியாளர்கள் அந்த நகரத்திற்கு மேலே வானத்திலிருந்து எரி நட்சத்திரம் உடைந்து சிதறியதில் இந்த நகரத்தின் மேலே கந்தகம் வருவிக்கப்பட்டது என்றும், அதனால் ஏற்பட்டுள்ள வெப்பம் சூரியனின் மேற்பரப்பில் உள்ள வெப்பத்திற்கு இணையாக இருந்தது என்றும் கண்டறிந்தனர். அந்த வெப்பமும் கந்தகமும் சுமார் 25 கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஒரு வட்ட பரப்பில் ஏற்பட்டது என்றும் நிரூபித்தனர். அந்த அகழ்வாராய்ச்சியின் போது தோண்டி எடுக்கப்பட்ட பொருட்களில் உருகிப்போன பாத்திரங்கள், பல அடி ஆழத்திற்குள் இருந்த சாம்பல், படிமமாகி போன பாறைகள், வெப்பத்தினால் வெந்து போன அஸ்திவார கற்கள், மறைந்து போன களிமண் சுவர் போன்ற அடையாளங்கள் அந்த நகரங்கள் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் அழிந்ததற்கு சான்று கூறி நிற்கின்றன. அந்த சான்றுகள் தொடக்க நூல் 19 அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள சம்பவத்தை மெய்ப்பிக்கின்றன. வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள சம்பவங்கள் அனைத்தும் மெய்ப்பிக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவங்கள் நடந்து சுமார் 600 ஆண்டுகளுக்கு பின்புதான் மோசே அதை எழுதினார். கடவுளே மோசேயின் காலத்திற்கு முன்பு நடந்த சம்பவங்களை மோசேக்கு எடுத்து கூறினார். கடவுள் சொல்ல மோசே எழுதியதால் அதில் பிழையொன்றும் இல்லாமல் இருக்கின்றது. அவைகள் அனைத்தும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் மெய்ப்பிக்கப்பட்டு கொண்டே வருகின்றன. கடவுள் உண்மையுள்ளவர். அவர் நமக்கு அருளிய வேத புத்தகம் உண்மையானது. சரித்திரம் அதற்கு சான்றளிக்கின்றது. ஆகவே கடவுள் நம் கைகளில் கொடுத்துள்ள வேத புத்தகத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நேசித்து அதை வாசிப்போம். தேவ மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசின வார்த்தைகள் அடங்கிய வேத புத்தகம் நம் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும், நம்மை உயர்த்தும். சிந்தித்து வாழ்வாக்குவோம். இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம். நாம் ஜபிப்போம். எங்களை நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ உம்முடைய ஊழியர்கள் மீது உமது முக ஒளியை வீசச் செய்யும். உமது விதிமுறைகளை எங்களுக்கு கற்பித்தள்ளும். நாங்கள் உமது திரு விவிலியத்தின் மீது அதிக பற்று கொள்ளவும் அதையே எங்களுடைய வாழ்க்கையிலே சிந்திக்கவும் கிருபை கூர்ந்தள்ளும். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.